நயன்தாரா அவர்கள் நடிச்சிருக்க ஓட்டு படம் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு டீசர் பார்த்துப்பீங்க, அது வந்து ஷார்ட் ஃபிலிமாக எடுத்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் டீட்டெயில்ஸ், எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் வச்சு எடுத்த ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி இருக்குது. இதை தவிர்த்து வேறு எதுவும் படத்தில் வந்து புதுசாக வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் டீசரில் பார்த்த விஷயங்கள் வந்து படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஆரம்பிக்குது. அது ஸ்டார்ட் ஆகி ஒரு 1.10 hours வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்குள்ளே மாட்டினவங்க எப்படி வந்து சர்வைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து காமிக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஒரு ரெஸ்க்யூ டீம் வந்து மேலேருந்து எப்படி அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ அந்த ரெஸ்க்யூ டீமுக்கு பஸ்ஸில் மாட்டவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே பாசிபிலிட்டியான ஒய்ஃபை சிக்னலாக எமிட் பண்ணி அது மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 poles வந்து வைக்கிறாங்க. அந்த 3 poles வந்து அந்த சீன்ஸ்லாம் நமக்கு பார்க்குறாச்சா, இந்த ரமணா படத்தில் விண்டோஸ் மீடியா பிளேயரை வந்து ஆன் பண்ணி விட்டு டைப் பண்ணிகிட்ருப்பார் இல்லையா, அந்த சீன் தான் நமக்கு வந்து ஞாபகம் வருது. அது பாட்டில் வந்து பிசியில் வந்து நமக்கு சாரி டெஸ்க்டாப்பில் வந்து அது பாட்டில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. இவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எப்போ வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லாஸ்ட் 20 minutes இருக்கு இல்லையா, அந்த சீன்ஸ்லாம் வந்து டேரக்டர் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டோட முடிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சாரா என்னன்னு தெரியல. அது வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு 20 seconds ஸ்கிப் பண்ணிவிடுவோமா அப்படின்ற ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு இலை வந்து, அதாவது நீங்கள் ஒரு செடி ஒன்று வளர்ப்பாரு, அந்த செடியிலேருந்து ஒரு இலை வந்து அந்த ஃபோன் மேலே விழுந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த கனெக்ட் அது கூட பரவாயில்ல, சரி ஓகே பரவாயில்ல, ஏதோ விழுந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு ஒத்துக்கலாம். தென் வந்து கனெக்ட் ஆகிட்டு அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்ற, அதாவது அந்த போல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அந்த போல்ஸ்லேருந்து ஒய்ஃபை சிக்னல்ஸ் அவர் அது வந்து எமிட் ஆகி ஃபோனில் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, ஸோ எந்த டிஸ்டன்ஸில் வந்து அவங்க மாட்டிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த போல் வச்சுருப்பாங்க. ஸோ கனெக்ட் ஆகிடும், அது எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படம் முடியுது. அவங்க வந்து எப்படி வந்து அந்த பஸ்ஸில் இருக்கவங்கள நெருங்குறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து காமிக்கவே இல்லை. நம்ம வந்து ஒரு 2 hours படத்தை பார்த்துட்டோம், இன்னொரு 5 minutes or 10 minutes கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு இதையுமே வந்து நல்லா காமிச்சிருக்கலாம். அந்த விஷயம் வந்து மிஸ் ஆச்சு. அண்டு வந்து அந்த நிலச்சரிவு ஏற்படுற சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் வந்து இந்த படத்தில் சொல்ல வர ஒரு ஃபைனல் கருத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நேச்சுரல் காப்பாற்றுனீங்கன்னா அது வந்து உங்களை காப்பாற்றும், அதாவது நீங்கள் நேச்சரை பாதுகாத்தீங்கன்னா அது வந்து உங்களை பாதுகாக்கும், நீங்கள் வந்து அதை அழிக்க நினச்சின்னா உங்களே அழிச்சிரும் அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து அந்த குட்டி ரித்து இருப்பார் இல்லையா, அந்த குட்டி பையன் வந்து ஒரு செடி வளர்ப்பார், அந்த செடியிலேருந்து ஒரு சின்ன லீஃப் தான் வந்து அந்த ஃபோனில் வந்திருக்க ஒரு நோட்டிஃபை ஆன சிக்னலை வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து ஃபைனலாக வந்து சொல்ல வராங்க, நீங்கள் வந்து நேச்சரை காப்பாற்றிங்கன்னா அது வந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு இதோடு வச்சு டைரக்டர் வந்து படத்தை வந்து முடிச்சிருக்காரு. தேங்க்யூ.